இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் பரிவேட்டை நிகழ்வுக்கு வெள்ளி குதிரையில் எழுந்தருளிய அம்மனுக்கு துப்பாக்கி ஏந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. மூத்துக்குடையின் பெண்களின் அணிவகுப்பு பஜனை மற்றும் பக்தர்களின் வரவேற்புடன் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் புகழ்பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் ஆண்டுதோறும் வைகாசி பெரும் திருவிழா மற்றும் நவராத்திரி 10 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி திருவிழாவின் 10வது நாளான இன்று அம்மன் பரிவேட்டை நிகழ்வுக்கு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்ட நிலையில் இன்று இரவு மகாதனபுரம் பகுதியில் நடைபெறும் பரிவேட்டை நிகழ்விற்காக அம்மன் வெளியே வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எலுமிச்சை பூ போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் பெண் பக்தர்கள் முத்துக்குடை அணிவகுப்பும் நடைபெற்றது. அதே போன்று வீதியெங்கும் அம்மனை வரவேற்கும் விதமாக விளக்கு வைத்தும் அம்மனை தரிசனம் செய்தனர். இதில் பஜனை தேவர்கள் வேடமணிந்து பக்தர்களின் நடனங்களும் இடம்பெற்றன. இந்நிகழ்வை காண கன்னியாகுமரியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தோவாளியிலிருந்து செய்தியாளர் குமரேசன். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது ஏகே மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
ஆமா அங்கே கலந்துட்டு இருக்கிறது இருக்க மாட்டேங்குது.